வெல்கம் டு ஆதன் அறுசுவை. இன்னைக்கு ஃபுட் வேட்டையில நம்ம பார்க்க போறது சென்னையோட ரொம்ப மிகவும் பிஸியான ரோட் மவுண்ட் ரோடோட எட்ஜில் இருக்கிற அல்தா ஃபுட் கோர்ட். இந்த கடையில என்ன ஸ்பெஷல், இங்க என்ன ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போய் பார்க்க போறோம். நான் கேள்விப்பட்டதுல சென்னையோட பெஸ்ட் ஷவர்மா அண்ட் கிரில் இங்கதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு போய் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷவர்மாவை நம்ம கட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி ஷவர்மாவோட ஹிஸ்டரி எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 18th செஞ்சுரியில இருந்தே ஷவர்மாவோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. டர்க்கில தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. வெர்டிகலா மீட் வந்து ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சு அதை வந்து லைட்டா ஹீட் ஃபிளேம்ல வந்து சூடு பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியாக ட்ராவல் ஆகி வரும்போது அதோட மசாலா அதோட ஃப்ளேவர்ஸ் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. ஸோ முக்கியமாக இந்தியாவில் வரும்போது அதுக்குள்ள கார்லிக், அதுக்குள்ள ஜிஞ்சர், அது போக நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு அவங்களோட யூனிக்கான ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷவர்மா இன்னைக்கு அல்தா ஃபுட் கோர்ட்டோட ஓனர் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எவ்வளோ இயர்ஸா இந்த கடை வச்சிருக்கீங்க? நான் ஒரு 7 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. பட் நான் லாஸ்ட் ஒரு 10 to 11 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். ஓகே. ஸோ உங்கள் கடை பார்க்கும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்குது. எப்பவும் க்ரௌடு, நிறையா யங்ஸ்டர்ஸ் சுற்றி இருக்காங்க, ஒரே கூட்டமாக இருக்குது. ஸோ என்ன ஸ்பெஷல் உங்கள் கடையில்? நம்ம கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஃபுட்டில் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நம்ம எப்போவுமே இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரோட சர்வீஸு, ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே நம்ம பண்ணிகிட்டதுனால கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு எக்காரணத்தை கொண்டு போக மாட்டாங்க. கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கேட்சியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன நாங்கள் டேஸ்ட் பண்ணலாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வந்து எல்லா ஃபுட்டுமே இருக்குது. சைனீஸ் வெரைட்டியில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இருக்குது, அண்ட் கிரில் அண்ட் ஷவர்மா அட் த பெஸ்ட் இந்த சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன், நீங்களே கூட ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பெஷல் ஷவர்மா நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லெவலில் இருக்குன்றது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. எவ்வளோ கேஜி ஆஃப் சிக்கன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஷவர்மா யூஸ்? சார், ஆக்சுவலாக எங்களோட ஒரு பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு சென்னையில் வந்து டோட்டலாக 2 பிரான்ச் தான் இருக்குது. இங்கே நம்ம சைதாப்பேட்டில் ஒன்று இருக்குது, அண்ட் தென் நங்கநல்லூரில் ஒன்று இருக்குது. ஒரு பிரான்ச்சில் நம்ம ஒரு 40 kg ஷவர்மா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். 40 kg ஆஃப் ஷவர்மா மட்டும் ஒரு பிரான்ச்சில் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, ஃபைன், சூப்பர். அது ஒரு பெரிய நம்பர், 40 kg அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். குபூஸ் வந்து அரேபியன் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. குபூஸ் அதை எடுத்து ஒரு மைல்டு ஃப்ளேமில் வந்து ஒரு 2 தடவை காமிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த சிக்கனை ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி நமக்கு தராங்க. அந்த ரோல் பண்ண ஷவர்மா தான் எனக்கு ரெடி ஆயிருக்கு, அதை தான் நான் சாப்பிட போறேன். ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ தான் ஆர்டர் பண்ண டிஷ் வந்திருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிரில் சிக்கன் வாங்கியிருக்கோம், அது கூட ஒரு குபூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாலட், குக்கும்பர் அண்ட் கேரட் சாலட் இருக்குது, மயனீஸ் இருக்குது. ஸோ மயனீஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தா ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் சாலட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஷவர்மா ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்ட்டு. ஷவர்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து அந்த மீட் எவ்வளோ நேரம் அது ஹீட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தா ரொம்ப ஜூஸியாக நிறைய மயனீஸோட, எனக்கு ரொம்ப அப்படி தான் பிடிக்கும். வெறும் சிக்கன் மட்டும்தான் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ஷவர்மா அப்படின்றனால. ரொம்ப நேரம் ஹீட்டில் இருந்ததுன்னா அது ஒரு கிறிஸ்பியாக அந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஆனாலும் நல்லா இருக்காது, அண்டர் குக்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது.
நான் நிறைய இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஓவர் குக்ட் ஆகி ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், அது ஃப்ளேவரை வந்து கெடுத்துரும். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட மசாலா வந்து உண்மையாக அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான மசாலாவாக இருக்குது. மைனீஸ் அது கூட மிக்ஸ் ஆகும் போது ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஷவர்மாவோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கும் போது நிறைய இடத்துல வந்து பிளெண்ட் டேஸ்ட்ல வெறும் மீட் அண்ட் சால்ட் மட்டுமே வச்சு பண்ணுற இடங்கள்லையும் நிறையா கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இந்தியாவோட ஸ்பைசஸ் அண்ட் மசாலா. ஸோ அதுதான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஒரு இந்தியன் ஃப்ளேவர்டாக எப்படி இருக்கணுமோ நம்மளோட நாக்குக்கு ஒரு சுவை பிடிக்கும்ல, அந்த சுவை இருக்குது. குக்கும்பர் சாலடில் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளோட நாக்குக்கு கண்டிப்பாக அந்த எசன்ஸ் வந்து சேரும் போது இந்த ஷவர்மா மீட்டு இது ஒரு பைட்டில் நம்ம ஒரு சாலட் சாப்பிட்றது அமேசிங்காக இருக்குது. இந்த ஷவர்மா போட்டு அப்படியே போட்டு தட்டுவாக போகிற அப்படியே மஜாவாக இருக்கும் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும். மைனஸ்லாம் மற்ற கடலெலாம் அப்படியே கஞ்ச பிசினாங்க அவங்க, கொஞ்சமாக ப்ரோ கொஞ்சம் தான் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம கடலில் அப்படிலாம் இல்லை, சும்மா அப்படியே கேட்க தட்டுனே இருப்பா போல மனுஷன், அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பாரு, தெறிக்க விட்டுனே இருப்பா போல. அதே மாதிரி நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த ரோல் அப்படியே சுற்றினே இருக்கும், எல்லாரையும் சா வச்சு உள்ளே போட்டுருவாங்க, எல்லாம் லைனாக நிற்க வச்சு எல்லோரும் சுற்றினு 12 மணி வந்தால் கூட இருக்கும். நான் ஒன்னே ஒன்று அடினாஸோட தகுன்னு குத்துறப்போ. குவான்டிட்டி நிறையா தராரு, சரி டேஸ்ட் எப்படி இருக்குது ப்ரோ? டேஸ்ட்டுக்கோசம் தான் ப்ரோ வரும், என்னங்க ப்ரோ இப்படி கேட்குறீங்க? ஓகே, டேஸ்ட்டுக்கோசம் தான் ப்ரோ இந்த கடையை, மற்ற கடைலனா நம்மளுக்கு புரியாது ப்ரோ, நம்ம கடைனாலே ஒரு ஸ்பெஷல். ஓ, உங்கள் கடைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமாம், தெரியாது, இப்போ கூட பாருங்கள் ரிவ்யூ கூட சொன்னார், நம்ம கடை தான் அது. இதெல்லாம் கிரில் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் மைனீஸில் வந்து டிப் பண்ணி கிரில் சிக்கன் பொறுத்த அளவுக்கு மீட் வந்து எவ்வளோ டெண்டராக இருக்கும் அப்போ தான் அதோட ஜூசினஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைனா கோழி வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய கோழியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. டெண்டர்னஸ் தான் கிரில் சிக்கனோட டேஸ்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி தரும். இது ரொம்ப டெண்டராக எலசான கோழியாக நல்லா இருக்கு. மசாலா வைஸ் பார்த்தா எனக்கு வந்து ஸ்பைசினஸ் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் உங்களுக்கு ஸ்பைசினஸ் கம்மியாக தேவை அப்படின்னு சொன்னால் மைனீஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஸ்பைசினஸ் வந்து தெரியல. நான் சொல்கிற மாதிரி கிரில் சிக்கனில் வந்து எவ்வளோ டெண்டராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோட டேஸ்ட் இருக்கும். அது வந்து ரொம்ப கரெக்டாக ஓவர் குக்டாகவும் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மேரினேட் பண்ணது ரொம்ப நேரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வரைக்கும் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைனீஸ்னு சொல்லலாம். கார்லிக்கோட எசன்ஸ் வந்து அளவான ப்ரொபோர்ஷனில் இருக்குது, ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸ் கூட அந்த மைனீஸில் இருக்குது. சாப்பிடும் போது அந்த காம்போவில் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து ஷவர்மாவும் கிரில்டும் ரொம்ப பிடிக்கும். கிரில்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற இடத்த விட இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ரேட்டும் ரீசனபிளாக ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற இடத்துலனா வந்து ஆஃபே 190, இங்கே வந்து 150 கொடுக்குறாங்க. கிரில்டு நல்லா அருமையாக இருக்குது, ஷவர்மாவும் நல்லா அருமையாக இருக்குது. ஆமாம், நான் மோஸ்ட்லி வெளிநாட்டில் இருப்பேன், அங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70% இங்கே வருது, நல்லா இருக்குது. இங்கே ஃபேவரெட்னா ஆக்சுவலி ஷவர்மா தான். இந்த சென்னையில் எவ்வளவோ ஷவர்மா சாப்பிட்ருக்கலாம், பட் நானும் நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த அல்தாஃப் ஷவர்மா மாதிரி சான்ஸே இல்லை. இதுலேயும் மெக்சிகன் ஷவர்மா இருக்கும், அப்படி காரமோ எக்ஸ்ட்ரா மைனஸ்லாம் போட்டு வேறு லெவல். ஓகே, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்து சாப்பிடுவீங்க? ஆக்சுவலி நான் ஒரு 1 இயராகவே இங்கே 1.5 இயராகவே இங்கே சென்னையில் தான் இருக்கேன். ஸோ நான் ரெகுலராக ஒரு வீக்லி 2-3 times வந்து ஷவர்மா சாப்பிடுவேன். பாய் கடை ஷவர்மா அந்த கிரில்லாம் இல்லாமல் அந்த வீக் எண்ட் ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது. மக்களே, இன்றைக்கு ஃபுட் வேட்டையில் ஒரு ஸ்பைசியான ஷவர்மா கிரில் சிக்கன் அல்தா ஃபுட் கோர்ட்டில் இருந்து சாப்பிட்ருக்கோம்.
ஒரு நாளைக்கு 40 kg ஆஃப் சிக்கன் சென்னையிலேயே இவங்க தான் வந்துட்டு அதிக அளவாக ஷவர்மா செல் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்டாலின். சப்ஸ்கிரைப் டு ஆதன் அறுசுவை. கண்ணன் தேவன் டீ பொடி, அல்தாப் ஷவர்மா புடி புடி.